Google Tensor. Exynos 2100 அப்படின மாதிரியான நியூஸ்ல இப்ப வந்துக்கிட்டு இருக்கு. 2100 லைட்டா மார்க் பண்ணதுதான். அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுதான் உங்களுக்கு டென்சார் அப்படின மாதிரியான பேச்சுகள் அதிகம் அடிபடுது. இதல என்னன்னா இத எப்படி சொல்லலாம்னா ஒண்ணுல 865 ஓவர்க்ளாக் பண்ணா 865 + 888 ஓவர்க்ளாக் பண்ணா 888 +. சோ இப்படி போயிட்டு இருக்குல. அதே மாதிரி இதுலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அதே சமயம் கிரிட்டிசைஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இததான் உன்னோட ஓன் சிப்னு சொன்னியா அப்படினு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்றாங்க. பட் இது வந்து உண்மையான்னு தெரியல. இந்த நியூஸ் வந்து கம்ப்ளீட்டா உண்மையான்னு நம்ம சொல்ல முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அப்படியே இருந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய ஹோப் இருக்கு. 888ல பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். பட் 2100ல ISP நல்லா இருந்தது. சைமல்டேனியஸாக யாரெல்லாம் வந்து 2100லேருந்து வரக்கூடிய அவுட்புட் S21 அல்ட்ராவில் கம்பேர் பண்ணாங்களோ 2100லேருந்து வந்த அவுட்புட் வந்து 888ஓட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கூகுள் அதனால தான் இதை சூஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தோணுது பர்சனலாக. உங்களுக்கு என்ன தோணுது? 2100ஓட பெட்டர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான டியூனிங்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா?